ஹலோ இருவன் இந்த வீடியோவில் எப்படி ஒரு பெஸ்ட்டான ஏசி வாங்குறதுன்றது பார்க்கலாம் நம்ம ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறோம்னா கேமரா டிஸ்பிளே பேட்டரிலாம் பார்த்து வாங்குவோம் எப்போ ஃபஸ்ட் டைமே ஏசி வாங்கும்போது எந்த ஸ்பேக்கெல்லாம் கவனிச்சு வாங்குறதை டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஏசி வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஏசியை எந்த ரூமில் ஃபிக்ஸ் பண்ண போறீங்கறதா சூஸ் பண்ணிக்கணும் அந்த ரூமுடைய சைஸை நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஸ்மால் சைஸ் ரூம் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கம்மியாக இருந்தால் நீங்கள் ஒன் டன் ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு மீடியம் சைஸ் ரூம் ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு லார்ஜ் சைஸ் ரூமா இருந்தால் அதாவது ஒன் ஃபிஃப்ட்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் நீங்கள் டூ டென் ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டார் ரேட்டிங்னா என்ன பண்ணலாம் த்ரீ ஸ்டார் ஏசியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் ஃபைவ் ஸ்டார் ஏசியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் எஸ்டாவாக இருக்கும் த்ரீ ஸ்டார் ஏசி அண்ட் ஃபைவ் ஸ்டார் ஏசி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும் ஆனுவல் பவர் கன்ஸ்ட்ரப்ஷன் வைஸ் ரெண்டுமே மாறும் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட ஓட பார்க்கலாம் எல்ஜி ஏசி லான்ச் பண்ணாங்க எல்ஜி ஒன் டென்ல த்ரீ ஸ்டார் லான்ச் பண்ணாங்க சேம் டைம் ஒன் டென்ல ஃபைவ் ஸ்டார் வந்து லான்ச் பண்ணாங்க எல்ஜியோட ஒன் டென் த்ரீ ஸ்டார் ஏசி பர் இயருக்கு எவ்வளோ யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ யூனிட்ஸ் வந்து கன்சிசுணும் அதே எஜி ஒன் அண்ட் ஃபைவ் ஸ்டார் ஏசி ப இயக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் யூனிட் வந்து கன்சிப்போம் இது ரெண்டுக்கும் பவர் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் யூனிட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வருங்க பர் ஒரு வருஷத்துக்கு ஒன் டுவெண்டி ஒன் யூனிட்ஸ்ன்றது பெரிய விஷயம்லாம் இல்லைங்க த்ரீ ஸ்டார் அண்ட் ஃபைவ் ஸ்டார் இது ரெண்டுத்துல எது பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பெஸ்ட்டான ஏசி தாங்க நீங்கள் ஒரு ஃபைவ் தௌண்ட் ருபீஸ் எஸ்டாவாக பே பண்ணீங்கன்னா ஆன்வல் பவர் கன்ஸ்ட்ரப்ஷன் வைஸ் ஒன் டுவெண்ட்டி யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்தாவும் ஃபைவ் ஸ்டார் ஏசியில் இதுவே நீங்கள் த்ரீ ஸ்டார் ஏசி வாங்கும்போது ஒன் டுவெண்டி யூனிட்ஸ் எஸ்டாவாக இருந்தாலும் நெக்ஸ்ட் இன்வெட்டர் ஏசியா நான் இன்வெர்டர் ஏசியா இந்த வார்த்தையிட்டே நிறைய பேர் கன்ஃபியூஸ் வராங்க நான் இன்வெர்டர் ஏசி அந்த நான் இன்வெர்டர் வார்த்தையை நீங்கள் மறந்துடுங்க ஏன்னா இப்போ வரது எல்லாமே இன்வெர்டர் ஏசி தான் நான் இன்வெர்டர் எல்லாமே பழைய மாடல் அதை பற்றி வரி பண்ணிக்காதுங்க எப்படி ஏசினா என்ன பார்த்தீங்கன்னா லோ பவர் கன்செய் பண்ணணும் அது எப்படி லோ பவர் கன்சென்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் வந்து கூலிங் ஆச்சுன்னா அந்த இன்வெர்டர் வந்து ஆஃப் ஆகிடும் மறுபடியும் அந்த நம்ம ரூம் டெம்பரேச்சர் எப்போ கம்மியாகதோ அப்போ அந்த இன்வெர்டர் வந்து ஆனாவும் அப்போ ஏசி வந்து ரன் ஆகும் இதாங்க ஸ்மால் கான்செப்ட் தான் இன்வெர்டர் தான் பெஸ்ட்டு ஒரு ஏசி வாங்கினீங்கன்னா அது டூ வே சிங்ஸாக ஃபோர் வே சிங்ஸாக பார்க்கணும் டூ அப் டவுன் மட்டும் தான் இருக்காங்க ஃபோர் வே சிங்னா டவுன் லெஃப்ட் ரைட் வந்து இருக்காங்க நீங்கள் ஃபோர் வேர் சிங்ஸ் வாங்க மட்டும் தான் நீங்கள் ஏசி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரூமில் எந்த இடத்துல நின்னாலும் உங்களுக்கு கூலிங் வந்து கிடைக்குங்க அதனால் நீங்கள் ஃபோர் வேஸ் விங்ஸ் இருக்கிற மாதிரி ஏசிஸ் வந்து வாங்க அடுத்து காப்பர் கண்டென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்களா அதர் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் எதனால் காப்பர் கண்டென்ச மெட்டீரியல் வந்து வாங்கணும்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஏன்னா அதுதான் லோ பவர் கன்சிப் பண்ணுவோம் காப்பருடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கம்மி தண்ணி பட்டா பிடிக்காது உங்க காப்பர் கண்டென்சர் யூஸ் பண்ணுறதுனால ஏசியோட லைஃப் டைம் அதிகமாக இருக்கும் ரூமும் ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும் நெக்ஸ்ட் ஆட்டோ க்ளீன் ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி பார்த்துங்க ஏன்னா ஆட்டோ க்ளீன் ஃபங்க்ஷன் இருந்தால் நம்ம ஃபில்ட்டரை ஃப்ரீக்குவெண்ட்டாக க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்காது ஃபில்ட்டரில் இருக்கிற டஸ்ட்டாக ஏசி ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிடும் இப்போ வர எல்லா ஏசிலேயும் பார்த்தீங்கன்னா இன்பில்டாவே ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுக்குறாங்க இருந்தாலும் நீங்கள் ஏசி வாங்கும்போது அந்த ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து இருக்கா கேட்டு வாங்க ஏன்னா ஒரு சில ஏரியாவில் பவர் ஃப்ளக்ஷேஷன் அதிகமாக இருக்கும் பவர் ஃப்ளக்ஷேஷன் கம்மியாக இருக்கும் கரண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்குவெண்டாக போயிட்டு வந்துட்டே இருக்கும் அப்போ ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாம இருக்க பிராண்ட் சைடிலேருந்து இன்பில்டாகவே ஸ்டெபிலசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி குத்துந்தாங்கன்னா நம்ம ஏரியாவில் பவர் ஃபிளேஷன் எப்படி இருந்தாலும் சரி ப்ராடக்ட் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணோம் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் வாரண்ட்டி பற்றி பார்க்கலாம் எல்லா பிரான்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வண்டி கொடுப்பாங்க கம்ப்ரஸருக்கு டென் இயர் வண்டி கொடுப்பாங்க சில பிரான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் வாண்டி வந்து கொடுப்பாங்க நீங்கள் வாங்கும்போது ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வண்டி இருக்கணும் கம்ப்ரஸருக்கு டென் இயர் வண்டி இருக்கணும் பிசிபிக்கு ஃபைவ் இயர் வண்டி இருக்கணும் பிசிபி வாரண்டி பார்த்தீங்கன்னா எல்லா தர தரமாட்டாங்க ஒரு சில பிரான்ஸ் மட்டும் தான் தருவாங்க எதனால் பிசிபிக்கு வாரண்டி வேணும்னு பார்த்தீங்கன்னா பிசிபிக்கு ஏன்னால் டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம ஏசி எந்த பிரைஸ்க்கு வாங்குறோமோ அந்த இருந்து டுவெண்ட்டி பர்சன்ட்லேருந்து ஃபிஃப்ட்டி பெர்சன்டேஜ் வரைக்கும் செலவாகும் அதனால் தான் பிசிபிக்கு வாரண்டி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒய்ஃபை நீங்கள் வாங்க போகிற ஏசியில் ஒய்ஃபை இருக்கான்றதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஒய்ஃபை தேவைப்படா நீங்கள் ஒய்ஃபை இருக்கிற மாதிரி ஏசி வந்து வாங்கிக்கலாம் ஒய்ஃபை தேவை இல்லைனா நீங்கள் ஒய்ஃபை இல்லாத ஏசி வாங்கிக்கலாம் பிரைஸ் பற்றி பார்க்கலாம் நம்ம ஏசி கம்மியான விலைக்கு வாங்குறோமா அதிகமான விலைக்கு வாங்குகிறோம்ன்றது கிடையாதுங்க நம்ம கொடுக்குற காசுக்கு அந்த ஏசி வேல்யூவா ஒர்த்தான்றதை பார்த்து தான் கண்டிப்பாக வாங்கணும் இப்போ நம்ம ஓவரால் என்ன டேர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இவர்டர் ஏசி வே ஸ்விங் ஹண்ட்ரெட் காப்பர் கண்டிசர் ஆட்டோ கிளீன் ஆப்ரேஷன் வாரண்டி டீடைல்ஸ் ஒய்ஃபை வந்து பார்த்துருக்கோம் இந்த எல்லா டேர்ஸ்லேயுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஏசி பாத்தீங்கன்னா தான் ஏன்னா சப்போர்ட்டுக்கு வாரண்டி வைஸ் போது அவங்களுக்கு ப்ராடக்ட் ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க கம்பெனருக்கு டென் இயர் பிசிபிக்கு ஃபைவ் இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க அவுட் டோர் யூனிட்டுக்கு ஃபைவ் இயர் வாரண்டி கொடுத்திருக்காங்க செகண்ட் பிளேஸில் தேர்ட் பிளஸ்ல எந்த ப்ராண்ட் இருக்காங்க பார்த்தீங்கன்னா எல்ஜி அண்ட் கேரியர் பேனசானிக் எல்ஜி கேரியர் இது மூணுத்தில் எந்த ஏசி பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேனாசானிக் ஏசி தாங்க ஏன்னா அவங்க வந்து அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க செகண்ட் எல்ஜி தேர்ட் கேரியர் நம்ம இந்த வீடியோவில் பார்த்த ஏசியோட அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்